நெட் டிவி ஃபோர் யூ பார்த்துக்கொண்டிருக்கும் மக்களே மக்களே மக்களே, இன்னைக்கு நம்மளோட ஷோவில் யார் கெஸ்ட்டாக வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய அடையாளம்னு கூட சொல்லலாம். திரு சூப்பர் ஸ்டார் அவர்கள், வணக்கம். வணக்கம் வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் சொல்லும். ஒரு பொண்ணு முன்னாடி ஒரு பையன் வந்தானா, ஏ அவள் பாக உன்னே பார்க்குறாடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவோம் பெண்களே. ஒரு பையன் முன்னாடி ஒரு பொண்ணு வந்தான்னா, மச்சான் அவளை பார்க்கலடா இது உண்மையை கூறும் பசங்களே. அதுக்கும் மேலான என் ரசிக பெருமக்களே, எல்லாருக்கும் வணக்கம். சார், நீங்கள் வந்து அரசியலுக்கு வருவீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து நீங்கள் வரவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதை தாண்டி நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா மாட்டிங்களா, உங்களோட கருத்து? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழனுக்கு எப்போவுமே எதிர்ப்பு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் எனக்கும் எதிர்ப்பு வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அந்த ஆண்டவர் சொன்னது தான் நானும் சொல்கிறேன், நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன். சார், இதை தாண்டி உங்களுடைய நண்பர் கமலஹாசன் சார், அவர் வந்து ஏற்கனவே இறங்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அரசியலில் எது என்ன சொல்கிறது, எந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி, அவர் வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியிலையும் குறிப்பாக அரசியல் பற்றியே தான் வந்து ஒரு பொடி வச்சு பேசிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி மேடை பேச்சுகளில் பேசும்போது, நான் வந்துட்டேன் எவ்வளோதான் இனிமேல் நம்ம தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? கமலை பற்றி சொல்லணும்னா, அவர் இப்போ இல்லை, எப்போவுமே மக்களுக்காக நல்லது பண்ணணும், மக்களோட முன்னேற்றத்துக்காக இப்படி தான் அவர் பேசிகிட்டு இருக்கார். நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்து சிஎம்கே சினிமா முன்னேற்ற கழகம் அப்படி சொல்லி நாங்கள் ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன தெரில, வழக்கமாக சொல்கிறது தான் எல்லாம் ஆண்டவர் கையில். இப்போ நீங்கள் சேர்றதும் ஆண்டவர் கையில் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறா, நாங்கள் ரெண்டு பேர் சேர்றோம் தமிழ்நாடு. சார், எந்திரன் 2.0 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. மக்கள் கிட்ட வந்து இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா பீக்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? சங்கர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ரெண்டாவது தடவையாக வேற சேர்றீங்க. இதை பற்றி சங்கர் கூட வேலை செஞ்சது எப்படி இருக்குன்னா, நான் ஆல்ரெடி சிவாஜி படத்தை அப்போவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி சங்கர் கூட வேலை செய்கிறது ஒரு வரப்பிரசாதம் அப்படி சொல்லி. அது வந்துட்டு நமக்கு சாதாரண மக்களுக்கு கிடைக்காது, அந்த ஆண்டவனோட ஆசீர்வாதம் இருந்தாதான் அது எல்லாருக்கும் கிடைக்கும். சங்கர் வந்து என்கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி செகண்ட் பார்ட் எடுக்கலான்னு இருக்கேன், உங்களுக்கு ஒன்று கமலுக்கு ஒன்று அப்படி சொல்லி. அதனால் சரி ஓகே, நம்ம பண்ணுறோம், கமல் பண்ணுறாப்புல நம்மளும் பண்ணுறோம், எல்லோரும் சேர்ந்து வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அதனால் சங்கர் கூட பண்ணுறேன், பார்ப்போம் படம் ரிலீஸ் ஆகும் போது. கண்டிப்பாக எல்லாரும் மறக்காமல் தியேட்டர் போய் பார்ப்போம் சார். சார், ஒருவேளை நீங்கள் அரசியலுக்கு வரீங்க, நிற்கிறீங்க, தோத்துட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இமயமலைக்கே போயிடுவீங்களா பாபா படத்தில் வர மாதிரி? இமயமலை நான் வருஷம் போகிறேன். நமக்கு சொந்த வீடு அங்கே தான், இது வாடகை வீடு, இங்கே இருக்கிறது கொஞ்ச நாள் தான், நம்ம எப்போ வேணாலும் அங்கே போயிடுவோம், அது எப்போ தோணுதோ. தமிழக மக்களுக்கு எப்போவுமே நான் நல்லது செய்வேன், ஏன்னா உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன்னு பாபா படத்திலே சொல்லியிருக்கேன். சார், நீங்கள் தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, இதெல்லாமே ஓகே. ஏன் வந்து நீங்கள் கர்நாடகத்துக்கு போய் அங்கே எலெக்ஷனில் நின்று வின் பண்ணி காவிரி நீரை நமக்கு திறந்து விடக்கூடாது? நான் எந்ததான் கர்நாடகாவில் பிறந்தாலும் நான் வளர்ந்தது தமிழ்நாடு தான். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், என் ரசிக பெருமக்கள் என் கண் மணி மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்காங்க, ஆனால் தமிழ்நாடு முழுசாக இருக்காங்க. என் தாய் மண்ணை விட்டு நான் வேற எங்கேயும் போக முடியாது, இதுதான் என் ஊர், இந்த ஊரை விட்டு நான் எங்கே போகிறது? சார் சார் சார், எனக்கு ஒரே ஒரு ஆசை சார், நான் வந்து பாபா படத்தோட ஒரு பெரிய ஃபேன் சார், ஆயிரம் தடவை பார்த்துருப்பேன் சார். ஐயோ, ஒரு சீன் மட்டும் வரும்ல சார், நீங்கள் வந்து அப்படி சும்மா ஷூ அப்படி கைட்டி விட்டானா நாலு பேர்த்த போய் அசிட்டு வருமே, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. இந்த இன்டர்வியூல நான் ரஜினிகாந்த் சொன்னீங்களே, அது நம்புற மாதிரியா இருக்கு, நம்மள அந்த மாதிரி தான் போங்க, அப்படியே எடுத்துட்டு போக வேண்டியதான். சார், தமிழ் சினி இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துட்டாலே ரெண்டு முக்கிய புள்ளிகள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் அதாவது நீங்க, அது மட்டும் இல்லாம உலகநாயகன் கமல்ஹாசன். உலகநாயகன் கமல்ஹாசன் சாருக்கு வந்து ரெண்டு மகள்கள் தங்க மாதிரி இருக்காங்க, அதே மாதிரி உங்களுக்கும் ரெண்டு மகள்கள், இது எப்படி சார் கோயின்சிடென்ஸா இல்லைனா வந்து இதுவும் ஆணவம் கொடுத்ததா? அது என்ன சொல்லுன்னா, எனக்கு சௌந்தர்யா ஐஸ்வர்யா மட்டும் மகள்கள் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும் எனக்கு மகள் தான். சமாளிக்கலாம் சார், தமிழகத்தில் இருக்க எல்லாருமே உங்களோட மகள்கள் அப்படின்னு சொல்றீங்களே, எல்லாமே ஒத்துக்கலாம், ஆனால் படங்கள்ல வந்து உங்களுக்கு மகள் எல்லாம் நடிக்கிறது வந்து ஐயோ, மகளா நடிச்சீங்களே. ஆனால் படங்களில் வந்து உங்களுக்கு மகளாக நடித்த மீனா கூட நீங்கள் கடைசியில் டுவேட் பாருங்களே, சங்கட்டமாக இல்லை? அது அப்படி சொல்ல முடியாது. எப்படி சொல்லணுன்னா, அவங்களோட வளர்ச்சியில் நான் இருந்திருக்கேன்,
அவங்க குழந்தையிலேருந்து குமரி ஆகிற இருக்கும் நான் இருந்திருக்கேன், கூடவே இருந்திருக்கேன், நம்ம கூட அவங்களும் இருந்திருக்காங்க. அடுத்து நைனிகா கூட தான் போல இருக்கு, அது வாய்ப்பு இருக்கு, அதுதான் ஆண்டவர் கையில இருக்கு. சார், உங்களோட நண்பர் கமல்ஹாசன் வந்து பிக் பாஸ் சீசன் ஒன்ன ஹோஸ்ட் பண்ணிட்டாரு. பிக் பாஸ் சீசன் டூக்கு தலைவர் நீங்க தான் வந்து ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவி உங்ககிட்ட வந்து கேட்டா என்ன பண்ணுவீங்க? நான் அவங்க கிட்ட சொல்லிடுவேன், உண்மையை சொல்லிடுவேன். என்னன்னா, கமலுக்கு ஓட்டு வாங்குறதுக்கு ஒரு மேடை தேவை, அது எனக்கு தேவையில்லை. ஏன்னா மக்கள் மனசுல இருக்கு. என்ன சிச்சுவேஷன் வந்தா நீங்க வந்து பிக் பாஸ்ல ஹோஸ்ட் பண்ணுவீங்க? இருக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அது என்ன அப்படி சொன்னா, எப்போ வந்து ஐஸ்வர்யாவையோ சிம்புவையோ பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள கூப்பிடுறாங்களோ அப்போ போயிட்டு நான் தான் ஹோஸ்ட் பண்ணுவேன். அது ஆண்டவர் கையில தான் இருக்கு. கடமையே கரெக்டா செஞ்சிருவீங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சார், நம்ம தமிழ் சினி இண்டஸ்ட்ரியில வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரஜினி கமல் இந்த போட்டி தான் நிலவுச்சு. இப்போ வந்து தல தளபதி அப்படின்ற போட்டி நிலவுது. இதுல உங்களோட சப்போர்ட் யாருக்கு, யார் ஆதரிக்கிறீங்க? என் சப்போர்ட் ஆதரவு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரெண்டு பேரும் எங்களுக்கு எனக்கு மகள் மாதிரிதான். என் சப்போர்ட் ஆதரவு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரெண்டு பேருமே எனக்கு மகன் மாதிரி தான். ஒரு கண்ணு தலைன்னா இன்னொரு கண்ணு தளபதி. ஆமா சார், ரொம்ப நாளா நானும் பாத்துட்டே தான் இருக்கேன். இந்த மாதிரி இன்டர்வியூஸ் எதுவாவது அட்டன் பண்ணா கூட கேட்கற கேள்விகளுக்கெல்லாம் நேக்கா தப்பிச்சிடுறீங்களே, இது எப்படி சார் முடியுது உங்களால? அது ரொம்ப ஈஸி, நீங்க கூட பண்ணலாம். அதுக்கு முதல்ல வந்து இந்த கவலை, கஷ்டம், சூடு, சொரணை இதெல்லாம் விட்டுடும். விட்டுட்டு நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டோம் வச்சுக்கோங்களேன், சந்தோஷம் சந்தோஷம் அப்படி சொல்லி எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. சார், நடிகர் சங்கத்துல வந்து இப்ப விஷால் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து வர வெள்ளிக்கிழமையில இருந்து தமிழ்ல எந்த படமும் ரிலீஸ் ஆகாது தியேட்டர்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? எந்திரன் டூ வர இதனால வந்து பாதிக்கப்படுதாமே? எந்திரன் டூ இதுல பாதிக்கப்படாது, அதுல படவே படாது. நான் சொல்றேன், ஏன் சொல்றேன், என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, தமிழனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா தமிழ கண்டிப்பா வருவா. இந்த படங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா நான் மேடைக்கு மேல வருவேன். இப்போ நீங்கள் அரசியலுக்கு வருவன்றதை இது மூலியமாக இன்டெரக்டாக சொல்ல விரும்புகிறீங்க. இதை விட டைரெக்டாக எப்படி சொல்ல முடியாது? ஓகே, புரிஞ்சுக்கிட்டேன். இதுவரை தங்களது பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவு பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் அவரோட ப்ரெசன்ஸுக்கும் முக்கியமாக மிக 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 நன்றி. உங்கள் சைடில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே முடிச்சிருவோம் சார். மக்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நான் எலெக்ஷனில் கண்டிப்பாக நிற்பேன், உங்களுக்கு தலைவனாக வருவேன், அதனால் ஓட்டு போட மறக்காதீங்க. முக்கியமாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் நெட் டிவி ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.